வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து நிறைவேற்ற வேண்டும். நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஜம்மு காஷ்மீரில் ரம்ஜான் பண்டிகைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சண்டை நிறுத்தம் ரத்து. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்கும் வகையில் ரயில்வே அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும். மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றுவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின். ஆப்கானிஸ்தானில் தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய கார் குண்டு தாக்குதலில் 28 பேர் உயிரிழப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. கோஸ்டாரிக்கா செர்பியா, ஜெர்மனி மெக்சிகோ, பிரேசில் சுவிட்சர்லாந்து அணிகளிடையே இன்று போட்டி. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 4வது நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய அவர், திட்டங்களை நிறைவேற்ற நிதி பற்றாக்குறை இல்லை என்றார். GST வரி விதிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை பாராட்டிய பிரதமர், நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும், முந்தைய ஆட்சிக்காலத்தில் கொடுத்த நிதியை விட இது 6 லட்சம் கோடி ரூபாய் அதிகம் என்றார். 7 மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்த பிரதமர், சுமார் 17,000 கிராம மக்கள் பயனடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டம் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதில் 45,000 கிராமங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிலைமையை சீரமைக்க போதிய நிதி வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மத்திய அரசின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ரம்ஜான் பண்டிகைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சண்டை நிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்த மாநிலத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும், வன்முறையற்ற மாநிலமாக ஜம்மு காஷ்மீரை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரம்ஜான் பண்டிகையை மக்கள் அமைதியாக கொண்டாடுவதற்காக பாதுகாப்பு படையினர் சுய கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டதாக கூறிய அவர், ஆனால் பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் அத்துமீறி தாக்கியதாக குற்றம் சாட்டினார். பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளும் தீவிர நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கடந்த 4 மாதங்களில் காஷ்மீரில் 80 வன்முறை தாக்குதல் நடைபெற்றதாக கூறிய அவர், நேற்று ஸ்ரீநகர் புறநகர் பகுதியில் பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இத்தாலி, பிரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த பயணத்திற்காக இன்று அவர் இத்தாலி புறப்பட்டுச் சென்றார். முதல்கட்டமாக இத்தாலிக்கு செல்லும் அவர் அந்நாட்டின் புதிய பிரதமர் ஜியூசெப்பியை சந்தித்து பேசுகிறார். இத்தாலியில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு கடந்த 1ஆம் தேதி அவர் பிரதமராக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. வரும் 21ஆம் தேதி அங்கு நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் அந்நாட்டின் அதிபர் சூரினாம் தேசி பவுட்டரசுடன் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளி மக்களையும் சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேச இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார். பின்னர் பாரிஸ் செல்லும் சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் வைவஸ் லீ ட்ரியனுடன் இருதரப்பு உறவு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து லக்சம்பர்க்கில் 19 மற்றும் 20ஆம் தேதிகளிலும், பின்னர் 20 முதல் 23ஆம் தேதி வரை பெல்ஜியத்திலும் அந்நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார்.
குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக கிரேக்க தலைநகர் ஏதென்ஸ் சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து சுரினாம் மற்றும் கியூபா ஆகிய நாடுகளுக்கும் குடியரசுத் தலைவர் செல்லவிருக்கிறார். குடியரசுத் தலைவருடன் மத்திய உருக்குத்துறை இணையமைச்சர் விஷ்ணு தியோசாய் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவும் சென்றுள்ளது. கிரேக்க நாட்டில் 4 நாட்கள் தங்கியிருக்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபர் புரோகோபிஸ் பவ்லோ பவுலோஸ், பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவரையும் குடியரசுத் தலைவர் சந்திப்பார். ஏதென்ஸில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் குடியரசுத் தலைவர் பின்னர் பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கும் சென்று பார்வையிட உள்ளார். அங்கு வாழும் இந்திய மக்கள் மத்தியில் இன்று உரையாற்றுகிறார். பின்னர் இந்திய தொழிலதிபர்களை சந்திக்கும் குடியரசுத் தலைவர் இந்தோ கிரேக்க வர்த்தக கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமை சுரினாம் செல்லும் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபருடன் ஆலோசனை நடத்துகிறார். தமது பயணத்தின் நிறைவாக 21ஆம் தேதி கியூபா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மிக்வில் டியாஸை சந்தித்து பேசுகிறார். அப்போது உயிரி தொழில்நுட்பம், ஹோமியோபதி, பாரம்பரிய மருத்துவம், மருத்துவ தாவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே நௌஷேரா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இந்திய ராணுவ படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் படையினர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்திய படையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் மணிப்பூரைச் சேர்ந்த ராணுவ வீரர் பிகாஸ் குருங் பலத்த காயமடைந்து பின்னர் உயிரிழந்தார். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இருதரப்பினருக்கும் இடையே சண்டை நீடித்ததாக பாதுகாப்பு படை வீரர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்த ராணுவ வீரரின் உடல் ஜம்மு கொண்டுவரப்பட்டது. பின்னர் அவரது உடலுக்கு பாதுகாப்பு படையினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டால் இந்திய படையினர் உரிய பதிலடி தாக்குதல் நடத்துவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்களின் இயக்கம் குறித்த நேரத்தில் செயல்படுத்தும் வகையில் ரயில்வே அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். வழக்கமான பராமரிப்பு பணிகளால் பயணிகளின் பாதுகாப்பு பாதிக்கப்படக்கூடாது என்றும் ரயில்களின் தரம் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் புதுதில்லியில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அமைச்சர் குறிப்பிட்டார். பராமரிப்பிற்காக ரயில் சேவையில் செய்யப்படும் மாற்றங்கள் குறித்த தகவல்களை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாடு எதிர்கொள்ளும் சவால்களை அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் அழைப்பு விடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் மகாராணா பிரதாப் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், வெளிநாடு மற்றும் உள்நாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நாட்டை ஒருங்கிணைக்கும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலகின் பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா குறித்த பார்வை மேம்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக கூறினார். இஸ் சமய கி சுனௌதி சே கௌன் கௌன் தயார் ஹே சாம்னா கர்னே கே லியே பிரஷ்டாச்சார் சே லட்னே கே லியே கௌன் கௌன் தயார் ஹே யே பாத் பன்தி ஹே கி ஆஜ் கா பிரதாப் கௌன் ஹே. அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றுவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அணைகள் பாதுகாப்பு மசோதாவிற்கு இம்மாதம் 13ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்தது. மாநில சுயாட்சி மீது மத்திய அரசு நடத்தும் தொடர் தாக்குதல் என்று கூறியுள்ளார். அதிமுக அரசு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதத்தில் அணைகள் பாதுகாப்பு மசோதா தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை சேலம் இடையே பசுமை சாலை திட்டம் பொதுமக்களின் உணர்வுகளுக்கு எதிரானதாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையிலிருந்து சேலத்திற்கு 3 மணி நேரத்திற்குள் செல்ல வசதியாக 8 வழி பசுமை சாலை அமைக்க மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த இந்த திட்டத்தினால் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார்.
சென்னையிலிருந்து சேலம் செல்ல ஏற்கனவே 3 சாலைகள் இருக்கும்போது 4வதாக பசுமை சாலை திட்டத்திற்கான தேவை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேலம் பசுமை சாலைக்காக 1900 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே தேவைப்படுவதாகவும் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட போவதில்லை என்று முதலமைச்சர் கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதனால் 6000 மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. கர்நாடகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் கபினி அணை நிரம்பியதை அடுத்து அந்த அணையிலிருந்து 2 சுமார் 35,000 கனஅடி அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரானது ஒகேனக்கல் அருகே உள்ள பிலிகுண்டுலு பகுதியை நேற்று நள்ளிரவில் வந்தடைந்தது. இதனால் ஒகேனக்கல் பகுதிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். எனினும் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவோ படகு சவாரி செய்யவோ அனுமதிக்கப்படவில்லை. தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகத்தில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்துள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். யோகா பயிற்சியில் அன்றாடம் மேற்கொள்வதன் மூலம் உடலை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதோடு பல்வேறு நோய் வராமல் கட்டுப்படுத்த முடியும் என கோவையைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் பத்மஸ்ரீ ஞானம்மாள் தெரிவித்துள்ளார். தனது பெற்றோர்களுடன் 3 யோகா பயிற்சியை தொடங்கியதாகவும் தற்போது 99 எட்டிய போதிலும் சற்றும் மனம் தளராது யோகா பயிற்சியை தவறாது மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இடைவிடாது தாம் மேற்கொண்ட யோகா பயிற்சி தனக்கு நல்ல தேகத்தை தந்ததோடு இதுவரை எந்த மருத்துவமனைக்கும் தாம் சென்றதில்லை என பெருமிதத்துடன் கூறினார். தன்னைப் போலவே தனது வாரிசுகளும் யோகா பயிற்சியை தொடர்ந்து நடத்தி ஏராளமான யோகா பயிற்சியாளர்களை சமுதாயத்திற்கு உருவாக்கி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சர்வதேச யோகா தின விழாவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் யோகா குரு பாபா ராம்தேவ் தலைமையில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் வரும் 21 உலகமெங்கும் கொண்டாடப்படுவதை அடுத்து அவருடன் எமது செய்தியாளர் கலந்துரையாடினார். அன்றாட யோகா பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் இந்த யாசம் யோகாசன ஜசனால மூட்டு வழியா முதுகு வழியா எதுவுமே நாம பொம்பளைகளுக்கு உண்டான சீக்கு எதுவுமே போகாம காலந்தளதா இந்த யோகா ஆசனம் மட்டுக்கா 3 செய்யணும். உலக யோகா தினம் வருது சாமி, நாட்டு மக்கள்லாம் இந்த யோகாசனம் பண்ணி 100 சுகமா இருக்கு சாமி, எந்த பிரச்சனையும் வராது சாமி. அன்றாடம் யோகா பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் அனைத்து உடல் வியாதிகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதால் அனைவரும் அன்றாடம் யோகா பயிற்சியை மேற்கொள்ள சர்வதேச யோகா தினத்தன்று உறுதி எடுக்க முன்வர வேண்டும் என்று பத்மஸ்ரீ ஞானம்மாள் கேட்டுக்கொண்டார். அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு மையத்தில் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான பயிற்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. கடந்த மாதம் 7 தொடங்கிய இந்த பயிற்சியில் 58 பேர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் ADGP ஆஷிஷ் பேங்க்ரா, SP NT ரமேஷ், 4 படை சீனியர் கமாண்டன்ட் ரேகா நம்பியார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு உயர்வு நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியாவும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 30 பொருட்களுக்கு சுங்கவரியை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள், குறிப்பிட்ட இரும்பு மற்றும் உருக்கு பொருட்கள், போரிக் அமிலம் உள்ளிட்டவை வரி உயர்த்தப்படும் பொருட்களில் அடங்கும். இந்த உத்தேச உயர்வை இந்தியா உலக வர்த்தக அமைப்பிடம் அளித்துள்ளது. அதன்படி 50% அளவுக்கு சுங்கவரியை உயர்த்த இந்தியா முடிவு செய்துள்ளது. அண்மையில் குறிப்பிட்ட இரும்பு மற்றும் அலுமினிய உற்பத்தி பொருட்களுக்கான சுங்கவரியை அமெரிக்கா உயர்த்தியதைத் தொடர்ந்து இந்தியாவும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள கங்குந்தி மலையிலிருந்து மினி லாரி விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். ஆந்திர மாநிலம் குப்பம் என்ற இடத்திலிருந்து அந்த லாரி மாங்காய் ஏற்றிக்கொண்டு வேலூர் நோக்கி வந்ததாகவும் அதில் 20 பேர் பயணம் செய்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் மலையிலிருந்து உருண்டு பள்ளத்தில் விழுந்ததில் விபத்து ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.
லாரியில் பயணம் செய்தவர்களில் 7 பேர் சம்பவ இடத்திலும் ஒருவர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலும் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விபத்து குறித்து விசாரணை நடைபெறுகிறது. பொலிவியா நாட்டில் பொட்டோசி தெற்கு மாகாணத்தில் பயணிகள் பேருந்து ஒன்று சாலையோர பாறாங்கல்லில் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 30 பயணிகள் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அந்த பேருந்து அதிவேகத்தில் வந்து பாறாங்கல்லில் மோதியதாக பொட்டோசி காவல்துறை தலைவர் விளாடிமிர் லோசோ தெரிவித்தார். இந்த ஆண்டில் மிகப்பெரிய சாலை விபத்து இது என்றும் கூறினார். இவற்றில் பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்ததாக அவர் மேலும் கூறினார். வெனிசுலா நாட்டின் தலைநகர் கார்காஸ் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 17 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் கவலைக்கிடமான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் குழந்தைகள் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் நெஸ்டர் ரவரல் தெரிவித்தார். பட்டம் பெற்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி விழா நடத்தியபோது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியதால் நெரிசல் ஏற்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 7 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அரசு தாலிபான்களுக்கு எதிராக சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து நீடிப்பதாக அறிவித்த போதிலும் தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய கார் குண்டு தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். ரம்ஜான் பண்டிகை தினத்தை ஒட்டி சண்டை நிறுத்தம் நீட்டிக்கப்படுவதாக ஆப்கானிஸ்தான் அரசு அறிவித்தது. எனினும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாலிபான் அமைப்பினரும் மேலும் 3 நாட்களுக்கு சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நேற்று நங்கர்ஹார் மாகாணத்தின் ரோடட் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய கார் குண்டு தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்தனர். 50 மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17 அதிகரித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளிலும் திரிபுராவிலும் வெள்ளத்தால் பெரும்பாலான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில அரசும் தேசிய பேரிடர் நிவாரணப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து நிறைவேற்ற வேண்டும். நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஜம்மு காஷ்மீரில் ரம்ஜான் பண்டிகைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சண்டை நிறுத்தம் ரத்து. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்கும் வகையில் ரயில்வே அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும். மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றுவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின். ஆப்கானிஸ்தானில் தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய கார் குண்டு தாக்குதலில் 28 பேர் உயிரிழப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. கோஸ்டாரிக்கா செர்பியா, ஜெர்மனி மெக்சிகோ, பிரேசில் சுவிட்சர்லாந்து அணிகளிடையே இன்று போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.